Hi friends, welcome to Vasantha Samayal. இன்றைக்கி நாம் முலாம் பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் முலாம் பழம் சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகளும் பார்க்க போகிறோம். 10 நன்மைகள் இப்போ நம்ம பார்க்கலாம். புற்றுநோய் நீங்கும், இதய நோய் தடுக்கப்படும், செரிமானம் நன்றாகும், அழகான சருமம் பெறுவோம், சிறுநீரக நோயும் தடுக்கப்படும், இது எனர்ஜி தரக்கூடிய பழம், இது உடல் எடையை குறைக்க உதவும், கண் ஆரோக்கியம் பெறும், மூளை சோர்வு ஏற்படாது, நீரிழிவு ஏற்படாது. இதெல்லாமே 10 நன்மைகள் முலாம்பழம் சாப்பிடுவதால் வரும் நன்மைகள். இப்போ நம்ம முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு 4 டிவிஷனாக கட் பண்ணிக்கணும். அங்கே உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கணும். அந்த சீட்ஸை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் ட்ரை பண்ணி அதை நீங்கள் லேண்டில் போட்டிங்கன்னா கூட முலாம்பழம் செடி வந்து வளரும். உங்களுக்கு முலாம்பழம் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். இதே போல் எல்லா பழத்தோட செக்ஷன்லேயும் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடணும், க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது அந்த சென்டரில் இருக்கிற அந்த எல்லோ ஆரஞ்ச் மாதிரி இருக்கிற ஃப்ரூட் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் நிறைய போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றுங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. மிக்சியில் போட்டப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஜூஸ் உங்களுக்கு ரெடியாக வந்துச்சு. இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வரலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனால். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.